இப்போ இந்த அடுப்பை ஆன் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருங்க. இப்போ நம்ம எதுக்காக இதை நம்ம கொதிக்க வைக்கிறோம்னா, பொதுவாக ரோட்டோரங்கள நடந்து போகும்போது நம்மளால இந்த மாதிரி பாட்டில்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி பாட்டில்கள் எல்லாம் பாட்டில் பறக்கிறவங்க பிறக்கி அதை இரும்பு கடையில் கொடுத்து பைசா வாங்கிடுவாங்க. ஆனால் நம்ம கழட்டி போட்ட இந்த மூடிகளை பார்த்தீங்கன்னா அவங்க பறக்க மாட்டாங்க. அதனால இப்போ நம்ம இந்த மூடியை வச்சு வீட்டுக்கு தேவையான பிரயோஜனமான பொருளாக இது எப்படி மாத்திரம் சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ரோட்டோரங்கள இருக்கக்கூடிய மூடிகளை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ மூடிகள் கிடைச்சிது. இந்த மூடிகள் அதிகமாக எந்த இடத்துல கிடைக்குதுன்னா, ஒயின் ஷாப் இருக்கிற பகுதிகள், அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் கடைகள் இருக்கிற பகுதியெல்லாம் இந்த மூடிகள் அதிகமாக கிடைக்குது. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துவோங்க. கப் எடுத்துகிட்டு அந்த கப்புக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நிரப்பிடுங்க. இப்போ அடுத்ததான் இந்த மூடிகள் எல்லாத்தையும் எடுத்து தண்ணி இருக்கிற கப்புக்குள்ளே போட்டுவோங்க. இப்போ அடுத்ததான் இந்த மூடிகளை நல்லா கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் தண்ணி நிரப்பப்பட்ட ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மூடிகளை தூக்கி போட்டுருங்க. இப்போ இந்த அடுப்பை ஆன் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ நம்ம எதுக்காக இதை நம்ம கொதிக்க வைக்கிறோம்னா, இந்த மூடிகள் இருக்கக்கூடிய அழுக்குகள் போயிடும். அதே டைமில் இந்த மூடிகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் ஸ்ட்ராப் மாதிரி இருக்கும், அந்த ஸ்ட்ராப்பும் தனியாக வந்துடும். இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் ஏதாவது எடுத்துவோங்க. எடுத்துகிட்டு இது கீழே இருக்கிற அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மூடியை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் இருக்க தண்ணியை இதுக்குள்ளே இந்த மாதிரி கொட்டிட்டு தண்ணி இல்லாமல் இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் மேலே போட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா மூடிகளையும் இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் மேலே நம்ம வச்சிட்டோம். இப்போ இது நல்லா ஊறுகி குழுகுழுன்னு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பிளாஸ்டிக் மூடிகள் நல்லா உருகி குழுகுழுன்னு ஆகிட்டு, இப்போ அடுத்ததான் ஒரே அளவு கொண்ட ரெண்டு பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துவோங்க. அடுத்ததான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தோட உள் பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு பாத்திரத்தோட வெளிப்பக்கம் ஃபுல்லாக நல்லா தடவிக்கோங்க. இப்போ அடுத்ததான் உள் பக்கம் எண்ணெய் தடவப்பட்ட பாத்திரத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆயுதங்களை கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா இந்த மாதிரி உருண்டே நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றியில் ஒரு சின்னதாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இதை அப்படியே எடுத்து இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுருங்க. அடுத்ததாக வெளிப்பக்கமாக எண்ணெய் தடவப்பட்ட அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை இது மேலே இந்த மாதிரி வச்சு நல்லா அமைக்கிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின பிளாஸ்டிக் எல்லா பக்கமும் வெளியில் வர அளவுக்கு நல்லா அமுக்கிட்டோம். அமுக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஹீட்டாக இருக்குது. அந்த ஹீட் நல்லா போகிறதுக்காக நம்ம இந்த லேயரை அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூடு நல்லாவே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இந்த உள் பக்கமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக மெல்ல மெல்ல தூக்குனீங்கன்னா இது மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அடுத்ததான் இந்த ஓரத்தில் இந்த மாதிரி நீண்டுட்டு இருக்கிறத மட்டும் இந்த அளவுக்கு கரெக்டாக கத்தி வச்சு தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான சூப்பரான ஒரு கிண்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பொருளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு உணவு கொடுக்குற ஒரு பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை நீங்கள் ஒரு ஷோகேஸில் வச்சு ஒரு அலங்கார பொருளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நீங்கள் இதே செட்டப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் செடி வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம்.